फ्रेंड्स என் பேர் பர்வீன் மாமி ஆக்சிஸ் இந்தியால சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா இப்ப நான் மட்டும் வர்க் பண்ணா போதுமா இல்ல என் டீமோட சேர்ந்து வர்க் பண்ணா எனக்கு இன்கம் வருமா சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் எப்படி இன்கம் போகும் அப்படி சொல்லிட்டு சோ அந்த விஷயத்தை தான் நான் இப்ப ஷேர் பண்ண விரும்பறேன் பட் இப்ப இங்க வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம் சோ அந்த ஜாயினிங் process பாத்தீங்கன்னா As usual, binary concept. இங்க வந்து நீங்க single ID. So Access India ல நீங்க single ID ல enroll பண்ணலாம். Triangle ல வரலாம். 7 IDs ல வரலாம். 15 IDs ல வரலாம். 31 IDs ல கூட நம்ம joining கொடுக்கலாம். So நான் single ID ல உங்களுக்கு explain பண்றேன். So single ID ல ஒருத்தங்க join பண்றாங்க. So அவங்களுக்கு ஒரு 2 branch open ஆகும். இந்த 2 branch ல வந்து ஒரு ரெண்டு friends நம்ம invite பண்றோம். அந்த ரெண்டு friends வந்து நம்ம invite பண்ணும்போது ஒருத்தங்க வினிஷா and then ஒருத்தங்க வந்து மலர் சோ நம்ம இவங்கள இன்வைட் பண்றோம் இன்வைட் பண்ணிட்டு இப்போ இங்க நான் இருக்கேன் சோ எனக்கு எவ்வளவு இன்கம் வரணும்னா இது பிவி கால்குலேஷன்ல தான் சோ பாயிண்ட் வேல்யூ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்க அத பாருங்க அப்ப இங்க புரியும் சோ நீங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க எனக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி 1000 ரூபீஸ் இன்கம் தராங்க சோ நெக்ஸ்ட் லெவல் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க பட் இவங்க வர்க் பண்ணல அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு நிறைய कांटेक्ट्स இருக்கும் என்னோட சர்க்கிள்ல நிறைய कांटेक्ट्स எனக்கு இருக்கு அப்படினா நான் என்ன பண்ணலனா இமிடியேட்டா ஏன்னா நான் வந்து வர்க் பண்ண வந்திருக்கேன் சோ இந்த இடத்துல நான் வர்க் பண்ண வந்தவன் நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் இந்த ரெண்டு பேரிய கொடுத்துட்டு நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் அப்ப நான் என்ன பண்ணுவனா திருப்பி நியூ कांटेक्ट எடுப்பேன் சோ நியூ कांटेक्ट எடுத்துட்டு நான் இங்க என்ன பண்ணலனா பிளேஸ்மென்ட் பண்ணலாம் சோ மோனிஷ்ன்ற ஒரு நபரோ அண்ட் தென் சங்கீதான்ற ஒரு நபரையும் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் சோ இவங்க வந்து என்னோட இன்டிவிஜுவல் கான்டெக்ட் சோ நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனால திருப்பி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு 1000 ரூபீஸ் இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க சோ அப்ப என்ன நடக்கும் சோ இவங்க நாலு பேர் வந்துட்டாங்க நாலு பேர் வந்துட்டா போதுமா இது வந்து நம்ம 60000 ரூபாய் கிட்டத்தட்ட லட்ச லட்சமா சம்பாதிக்க கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்புல நமக்கு இத்தனை பேர் வந்தா போதுமா அத்தனை பேர் வந்தா போதுமா அப்படி எல்லாம் கால்குலேஷன் இல்லாத நான் என்ன பண்ணலாம் நான் வர்க் பண்றேன் திருப்பியும் நான் எனக்கு தெரிஞ்ச கான்டெக்ஸ்ட்ல சோ ஒரு ரெண்டு பேரை இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் அவங்க யாருன்னா ரோசி என்னோட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் அண்ட் தென் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு நபர் ஜக்கியான் சொல்லிது சோ இவங்க ரெண்டு பேரையும் நான் இன்வைட் பண்றேன் சோ இவங்க ரெண்டு பேர் வந்த உடனே கம்பெனில எனக்கு ஆஸ் யூஷுவல் 1000 ரூபீஸ் இன்கம் வரும் சோ இப்போ இவங்க எல்லாருமே என்னோட கான்டெக்ட் தான் நான் எதுக்கு வந்தேன் பிசினஸ்க்காக வந்தேன் சோ இந்த பிசினஸ் வாய்ப்பு தான் நான் இவங்களுக்கு எல்லாருமே கொடுத்தேன் சோ இப்போ இவங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் இன்கம் பட் இவங்க என்ன செய்வாங்கன்னா சும்மா இருப்பாங்க அண்ட் தென் நம்ம கிட்ட கேட்பாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மட்டும் இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு உட்கார வச்சு ஒரு பிளான் கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்னா நீங்க ஜாயின் பண்ணீங்க என்ன நம்பி ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஒரு லெட் நான் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோட சர்க்கிளில் இருந்து ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்கம் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நீங்கள் சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ நமக்கும் இங்கே கால்குலேஷன் வரும் ஸோ இந்த இடத்துல இவங்க ஒர்க் அவுட் பண்ணலை இவங்க ஒர்க் அவுட் பண்ணல இவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவங்க ஒர்க் பண்ணாலும் நமக்கு இந்த பேரமேட்ச் ஆகிட்டு நமக்கும் என்ன ஆகும்னா நமக்கும் இன்கம் ஜென்ரேட் ஆகும் ஸோ இது மாதிரி யார் எங்க ஒர்க் பண்ணாலும் ஸோ இந்த பிவி கால்குலேஷனில் கேரி ஃபார்வர்ட் அண்டு இல்லைன்னா இது மாதிரி பேரமேட்ச் ஆகிட்டு நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி ஒர்க் பண்ணாலும் நமக்கு டாப் ஐடியில் இருக்கிறனால நமக்கு இன்கம்ன்ற ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சியாக நடந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பிவி நான் சொல்லியிருக்கேன் பிவி தெரியாதவங்க தயவு செய்து என்னோடய வீடியோவை போய் பாருங்கள் பிவி கால்குலேஷன் அங்கே நான் சொல்லியிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மெசேஜில் எனக்கு கேட்கலாம் அண்ட் தென் வந்து அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்